வணக்கம் மாணவர்களே, நம்ம இப்போ வந்து 12 வகுப்பு வரலாறு பாடத்தில் முதல் பாடம் அலகு 1 முதல் பாடம் வந்து இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி அப்படின்ற பாடத்தை வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா, ஏற்கனவே இந்த பாடத்துடைய கற்றல் நோக்கங்கள், அறிமுகம் மற்றும் தேசியம் என்றால் என்ன, அது எல்லாமே முந்தைய வீடியோவில் வந்து போட்டிருக்கோம். சரிங்களா, அந்த வீடியோவை பார்க்காதவங்க வந்து இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வந்து போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து முந்தைய வீடியோவுடைய லிங்க் வந்து போட்டிருக்கேன். அந்த லிங்க்கில் போய் நீங்கள் முந்தைய வீடியோ, இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி, கற்றல் நோக்கங்கள், அறிமுகம், தேசியம் என்றால் என்ன, அதை வந்து நீங்கள் தெளிவாக வந்து அந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். அது மட்டும் கிடையாது, முந்தைய வீடியோவில் வந்து அந்த லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். முதல் பாடத்துக்குரிய ஒரு மதிப்பெண் வினா விடைகள் கூகுள் ஃபார்ம்ஸில் கொடுத்துருக்கேன். அதை வந்து நீங்களாக செல்ஃபாக க்வெஸ்சன் ஆன்சர் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணி பார்த்துக்கலாம். அது எத்தனை தடவை வேணாலும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். ஓகே மாணவர்களே, இப்போ வந்து நம்ம பாடத்துக்கு உள்ளே வந்து போகலாம். சரிங்களா, இப்போ இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி அப்படின்றத போன வீடியோவில் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சி தான் சமூக பொருளாதார பின்னணி. இந்தியாவில் தேசிய எழுச்சி உருவானதற்கான சமூக பொருளாதார பின்னணி என்ன அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒரு 3 தலைப்புகளாக வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து புதிய நில உடைமை உரிமைகளால் ஏற்பட்ட பாதிப்புகள். அதுக்கடுத்து வந்து செகண்ட் வந்து கட்டுப்பாடுகளற்ற வணிக கொள்கை, தொழில் நீக்க செயல்பாடுகள், இந்திய கைவினைஞர்கள் மீது ஏற்படுத்திய தாக்கம். அதுக்கடுத்து வந்து பஞ்சங்களும் இந்தியர்கள் ஆங்கிலேயரின் கடல் கடந்த காலனிகளில் குடியேறுதலும், அதிலே வந்து பஞ்சங்கள் மற்றும் ஒப்பந்த கூலி தொழிலாளர்கள், இந்த தலைப்பில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா, இப்போ இதை நீங்கள் பார்க்குறப்ப வந்து புதிய நில உடைமை உரிமைகளால் ஏற்பட்ட பாதிப்புகள். இந்தியாவில் மரபு சார்ந்த நில உடைமை முறையை ஆங்கிலேயர் சிதைத்தனர். சரிங்களா, ஏற்கனவே இந்தியாவில் வந்து ஒரு நில உடைமை முறை வந்து இருந்திருக்குது. அது என்ன அப்படின்றது என்ன அப்படின்னா, அதாவது இருக்கக்கூடிய நிலங்கள் அனைத்தும் யாருக்கு சொந்தமாக இருக்கும், அப்போ யார் ஆட்சி பண்ணுறாங்களோ அந்த ஆட்சியாளர்களுக்கு, அது அரசராக இருக்கலாம் அல்லது அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஜமீனாக இருக்கலாம், இந்த மாதிரி வந்து இருந்தது. அப்போ விளைச்சலில் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி வந்து நில வரியாக வந்து கொடுப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு 100 மூடை நெல் விளையுது அப்படின்னா அதில் வந்து ஒரு 3 பங்கு, 10ல் 3 பங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 100 மூட்டை நெல் விளைஞ்சி அப்படின்னா ஒரு 30 மூட்டை நம்ம வந்து அரசாங்கத்துக்கு வந்து வரியாக கொடுக்கணும். இதே 10 மூட்டை விளைஞ்சி அப்படின்னா 3 மூட்டை வந்து அரசாங்கத்துக்கு வந்து நிலவரியாக கொடுத்தா போதும். ஆனால் அந்த முறையை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து அப்படியே மாற்றிட்டாங்க. ஆங்கிலேயர்களுக்கு முந்தைய காலங்களில் வந்து நிலவரியானது விவசாயிகளுடன் விளைச்சலை பகிர்ந்து கொள்வதாக தான் இருந்தது. என்ன விளையுதோ அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி, அது 10ல் 3 பங்காக இருக்கலாம் அல்லது 10ல் 4 பங்காக வந்து இருக்கலாம், இந்த மாதிரி இருந்தது. அதை வந்து ஆங்கிலேயர்களை வந்து அப்படியே மாற்றிட்டாங்க. இதனால் ஆங்கிலேயர் வந்து பயிர்கள் விளையாமல் போவது, விலையில் ஏற்படும் வீழ்ச்சி, வறட்சி, பஞ்சம் போன்ற நிகழ்வுகளை கணக்கில் கொள்ளாமல் நில வரியை பணமாக கணக்கிட்டு நிர்ணயம் செய்தனர். உனக்கு எத்தனை மூட்டை விளைஞ்சாலும் சரி, 100 மூட்டை விளைஞ்சாலும் சரி, 10 மூட்டை விளைஞ்சாலும் சரி, எனக்கு வந்து இவ்வளவு தொகை கொடுத்தே ஆகணும். சரிங்களா, அந்த மாதிரி வந்து விளைச்சல் குறைவாக இருந்தாலும், வறட்சியாக இருந்தாலும், பஞ்சமாக இருந்தாலும் எனக்கு வந்து காசு வந்துடணும்ப்பா அப்படின்ற மாதிரியான முறையை வந்து ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்தாங்க. இதனால் வந்து விவசாயிகள் வந்து மேலும் மேலும் கடன்பட ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி அந்த இதுக்கு முன்னாடி இந்தியாவில் வந்து மரபு சார்ந்த நிலவுடைமை, அந்த சமயத்தில் வந்து இந்த விவசாய நிலம் என்பது விற்பனை பொருளாக இல்லை. சரிங்களா, அது அரசருக்கு இருக்கும் அல்லது ஜமீனுக்கு கட்டுப்பட்டதாக இருக்கும், அங்கே இருக்கிறவங்க எல்லாமே அதில் வேலை செய்வாங்க, அந்த மாதிரியான முறை இருந்தது. அதற்கு அடுத்து வந்து ஆங்கிலேயர்கள் வந்த பின்னாடி தான் அது வந்து ஒரு விற்பனை பொருளாக மாறியது. சரிங்களா, நிலம் வந்து விற்பனை சரக்காக மாற்றப்பட்டதும், வேளாண்மை வணிகமயமாக்கப்பட்டதும் விவசாயிகளின் வாழ்க்கை நிலையில் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. மாறாக விவசாயிகளிடையே மன நிறைவின்மையை ஏற்படுத்தி அவர்களை அமைதி இழந்தவர்களாக, கட்டுப்பாடுகளை மீறுபவர்களாக ஆக்கியது. இந்த விவசாயிகள் தான் பின்னர் ஏகாதிபத்தியத்திற்கும் அவர்களின் கூட்டாளிகளுக்கும் எதிராக திரும்பினர்.
அதாவது வந்து இந்த நிலம் வந்து ஒரு சரக்காக மாற்றப்பட்டு விற்பது அல்லது வாங்குவது வழியாக வாங்குவதன் வழியாக நபர்களிடையே கைமாறியது. இன்றைக்கி ஒருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய நிலத்தை வந்து நாளைக்கு இன்னொருத்தர் வந்து வாங்கலாம், அல்லது அவர்கிட்ட வந்து இன்னொருத்தர் வாங்கலாம், அந்த மாதிரி விற்கலாம் வாங்கலாம் அப்படின்ற ஒரு முறை வந்ததே இந்த ஆங்கிலேயருடைய வருகைக்கு பின்னாடி தான். சரிங்களா. இன்னொன்று வந்து ஆரம்ப காலத்தில் வந்து அது ஒரு என்ன சொல்கிறது, அதே போல் வந்து முன்னாடிலாம் இந்தியாவில் வந்து விவசாயம் என்பது ஒரு உணவு உற்பத்தி செய்யக்கூடியதாக வந்து இருந்தது. அதுக்கடுத்து ஆங்கிலேயர்கள் வந்த பின்னாடி வந்து உணவுப் பொருட்கள் உணவு உற்பத்தியை வந்து நிறுத்திட்டு அதிகமாக பணப்பயிர்களை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய நிலைக்கு வந்து விவசாயிகள் வந்து கட்டாயப்படுத்தப்பட்டனர். சரிங்களா. அதுக்கடுத்து வந்து கட்டுப்பாடுகளற்ற வணிகக் கொள்கை, தொழில் நீக்க செயல்பாடுகள் இந்திய கைவினைஞர்கள் மீது ஏற்படுத்திய தாக்கம். இங்கிலாந்தில் வந்து தொழில் புரட்சி, உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், தொழில் புரட்சி ஏற்பட்டது இங்கிலாந்தில், ஃப்ரெஞ்சு புரட்சி ஏற்பட்டது ஃப்ரான்ஸில், மறுமலர்ச்சி ஏற்பட்டது இத்தாலியில். சரிங்களா. அமெரிக்க விடுதலை போர் அமெரிக்காவில், இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறணும். சரியா. இப்போ இங்கிலாந்தில் வந்து தொழில் புரட்சி ஏற்பட்டதை தொடர்ந்து கம்பெனி பின்பற்றிய கொள்கையானது இந்தியாவில் தொழில்கள் நீக்கப்படும் விளைவுகளை ஏற்படுத்தியது. இந்த போக்கு வந்து முதல் உலகப் போர் தொடங்கும் வரை நீடித்தது. ஆங்கில அரசு கட்டுப்பாடுகளற்ற சுதந்திர வணிகம், சரியா, கட்டுப்பாடே இல்லாத கட்டுப்பாடுகளற்ற சுதந்திர வணிகம் எனும் கொள்கையை பின்பற்றியது. பருத்தி, சணல், பட்டு ஆகிய கச்சா பொருட்கள் இந்தியாவிலிருந்து இங்கிலாந்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டன. அதாவது தொழில் புரட்சி, இங்கிலாந்தில் ஏற்பட்ட தொழில் புரட்சியின் காரணமாக நவீன அறிவியல் கருவிகள் நிறைய வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. குறைவான நேரத்தில் குறைவான தொழிலாளர்களை கொண்டு அதிகமான பொருட்களை உற்பத்தி செய்வது இந்த இயந்திரங்கள் மூலமாக அந்த மாதிரி செஞ்சாங்க. அப்போ உற்பத்தி அதிகமாச்சு, அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த பொருட்கள், முடிவுற்ற பொருட்கள், அந்த உற்பத்தியான பொருட்களை வந்து விற்கிறதுக்கு வந்து சந்தை வேணும். அதனால தான் இந்தியா மட்டும் கிடையாது, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளை வந்து தனது ஆதிக்கத்தின் கீழ், ஏகாதிபத்தியத்தின் கீழ், காலனி ஆதிக்க நாடுகளாக வந்து வச்சுருந்தாங்க. சரியா. இந்த பருத்தி, சணல், பட்டு ஆகிய கச்சா பொருட்கள் வந்து இந்தியாவிலிருந்து இங்கிலாந்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டன. இந்த கச்சா பொருட்களிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் மீண்டும் இந்தியாவுக்கே அனுப்பி வைக்கப்பட்டது. சரியா. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம எல்லாமே கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாம் மாடு வச்சுருக்காங்க. மாடு ஒரு லிட்டர் பால் வந்து 20 ரூபாய்க்கு நம்மகிட்ட வந்து பால்காரங்க வாங்குறாங்க. அதே இதை கடையில் கொண்டு போய் ஊற்றிடுவாங்க. நம்ம கடையில் போய் ஒரு டீ சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு டீ வந்து 10 ரூபா, ஆனால் நம்ம 1 லிட்டர் பாலே வந்து 20 ரூபாய்க்கு தான் நம்மக்கிட்ட வந்து வாங்குகிறாங்க. அதுக்கடுத்து அந்த பால்லேருந்து கொண்டு போய் வெண்ணெய், நெய், மோர், தயிர் எல்லாமே உற்பத்தி பண்ணுறாங்க. அதை ஆனால் அது வந்து நம்மக்கிட்ட விற்கும்போது அதிகமான விலைக்கு விற்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் அப்படின்னா இதை வந்து நம்ம சொல்லலாம். இதே மாதிரி தான் ஆங்கிலேயர்கள் குறைவான விலைக்கு கச்சா பொருட்களை இந்தியாவிலிருந்து வாங்கிட்டு போய் இங்கிலாந்தில் போய் அந்த தொழில் புரட்சியின் காரணமாக ஏற்பட்ட அந்த இயந்திரங்கள் மூலமாக குறைவான நபர்களை கொண்டு அதிகமான பொருட்களை வந்து உற்பத்தி செய்து முடிவுற்ற பொருட்களாக கொண்டு வந்து அதை இந்தியாவில் வந்து விற்க ஆரம்பித்தாங்க. இந்திய சந்தைகளில் அது மலைபோல் குவிந்திருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய கைத்தறி நெசவு துணிகளை காட்டிலும் இறக்குமதி செய்யப்பட்ட துணிகள் வந்து குறைஞ்ச விலையில் வந்து கிடச்சிது. ஏன் அப்படின்னா அதுக்கு அதனுடைய இயந்திரங்களை கொண்டு அதை வேலை செய்கிறாங்க, அதனால் வந்து அதில் வந்து செலவு வந்து குறைவாக இருக்குது. ஆங்கிலேயரின் வருகைக்கு முன்பாக தனது கைத்தறி துணிகளுக்காகவும் கைவினைப் பொருட்களுக்காகவும் இந்தியா புகழ் பெற்றிருந்தது. இந்தியாவில் வந்து இப்போ காஞ்சிபுரம் அப்படின்னாலுமே பட்டு சொல்லுவாங்க. காஞ்சிக்கு போனோம் அப்படின்னா காலாட்டினா சாப்பாடு வந்துடும் அப்படின்ட்டு. அது எப்படி காஞ்சிபுரத்துக்கு போனால் போய் உட்காந்து காலாட்டினா சாப்பாடு வரும்? சரியா, பழமொழிக்கு சொல்கிறது காஞ்சிபுரத்துக்கு போனால் ஈஸியாக வேலை கிடைக்கும். காலாட்டுறது அப்படின்றது தறி நெய்கிறது. சரியா. பட்டு நெசவு வந்து அங்கே அதிகமாக இருக்கக்கூடியது, அதனால் தறி காலில் நெய்தான் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல வருமானம் வரும் அப்படின்றக்காக வந்து சொல்லுவாங்க. சரியா. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் வந்து நிறைய கைவினைப் பொருட்கள், கைத்தறி நெசவு வந்து அதிகமாக இருந்தது. இன்னும் தமிழ்நாட்டில் வந்து
பாய் அப்படின்றதுக்கு ஃபேமஸாக வந்து பத்தமடை பாய் வந்து சொல்லுவாங்க. பட்டு வந்து காஞ்சிபுரம் பட்டு, திருப்புவனம் பட்டு, இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்குது. தஞ்சாவூர் அப்படின்னா தலையாட்டி பொம்மை, இந்த மாதிரி வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த கைத்தறி நெசவு நெசவும் கைவினைப் பொருட்களும் வந்து வீழ்ச்சி அடைய ஆரம்பித்தது இந்தியாவில். இந்தியாவில் நெசவாளர், பருத்தி இலை ஆடை தயாரிப்போர், தச்சர், கொள்ளர், காலணிகள் தயாரிப்போர் ஆகியோர் வேலையற்றோர் ஆயினர். எல்லாமே இப்போ சூ தயாரிக்கிறது எல்லாமே வந்து இங்கிலாந்தில் போய் தயாரித்து இங்கே வந்து குறைவான விலைக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதனால் இந்த தொழிலாளர்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவில் வந்து பாதிக்கப்பட்டாங்க. வேலையில்லா திண்டத்துக்கு வந்து உட்பட்டாங்க. கச்சா பொருட்களை கொள்முதல் செய்வதற்கான இடமாக இந்தியா மாறியது. இந்தியாவுக்கு வந்து வாணிபம் செய்வதற்காக வந்தவங்க படிப்படியாக இந்தியாவில் வந்து தனது ஆட்சியை வந்து பிரிட்டிஷார் வந்து நிலைநிறுத்தினாங்க அப்படின்னு பார்த்துருக்கான். அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த கச்சா பொருட்களை வந்து கொள்முதல் செய்யும் இடமாக வந்து இந்தியா மாறியது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கிலாந்தின் தொழிற்சாலைகளுக்கு தேவையான தொழிற்சாலை பயிர்களான அவுரி, இண்டிகோ அப்படின்னு சொல்லுவாங்க, அவுரி மற்றும் ஏனைய பயிர்களை உற்பத்தி செய்யும்படி இந்திய விவசாயிகள் வந்து கட்டாயப்படுத்தப்பட்டனர். இந்த மாற்றத்தினால் பல நூற்றாண்டுகளாக இந்தியாவின் மூலாதாரமாக விளங்கிய வேளாண்மை பாதிக்கப்பட்டு உணவு பற்றாக்குறைக்கு இட்டு சென்றது. இப்போ ஆங்கிலேயர்களுடைய ஆதிக்கம் வந்துருச்சு. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க வந்து நிறைய அந்த துணி நெய்கிறது, அந்த துணிக்கு வந்து தேவையான சாயம் தயாரிக்கக்கூடிய அவுரி செடி, அதை வந்து அதிகமாக இந்தியாவில் வந்து கட்டாயப்படுத்தியிருக்காங்க. விவசாயிகள் வந்து கட்டாயப்படுத்தியிருக்காங்க, மற்ற விவசாயம்லாம் நீ செய்யக்கூடாது, நெல், கோதுமை, மற்ற தானியங்கள் வந்து நீ செய்யக்கூடாது, கட்டாயமாக வந்து நீயே அவுரி செடியை தான் வந்து பயிரிடணும் அப்படின்னு வந்து கட்டாயப்படுத்தினாங்க. 1859-60 வரைக்கும் வங்காளத்தில் வந்து நடைபெற்ற இண்டிகோ கழகம் கம்பெனியின் அடக்குமுறை கொள்கைக்கு எதிரான இந்திய விவசாயிகளின் ஒரு எதிர்வினையாகும். அதாவது எவ்வளோ நாள் தான், அதாவது கொட்டை கொட்டை குனியிறவனும் முட்டாள், குனிய குனிய கொட்டுறவனும் முட்டாள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆங்கிலேயர்களை எதிர்க்க வந்து ஆங்கிலேயர்கள் வந்து அடக்குமுறை செய்ய செய்ய இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக புரட்சி செய்ய ஆரம்பித்தாங்க. இந்த பெரும்பாலும் ஐரோப்பியர்களுக்கு சொந்தமாக இருந்த நிலங்களில் வந்து இந்திய குத்தகை விவசாயிகள் அவுரியை பயிரிட கட்டாயப்படுத்தப்பட்டனர். அதான் நம்ம சொல்கிறோம், கண்டிப்பாக நீங்கள் அவுரி செடியை மட்டும்தான் பயிரிடணும், மற்றதெல்லாம் பயிரிடக்கூடாது அப்படி வந்து கட்டாயப்படுத்தியிருக்காங்க. இந்த அவுரி வந்து ஏற்கனவே பார்த்துக்கோங்க, துணிகளுக்கு சாயம் தயாரிக்க பயன்படுத்தப்படும். இந்த செடிக்கு வந்து ஐரோப்பாவில் வந்து பெரும் தேவை இருந்தது. அதுக்கடுத்து வந்து அந்த விவசாயிகிட்ட ஒரு சிறிய ஒரு கொஞ்சமாக ஒரு பணம் கொடுத்துட்டு ஒரு முன்தொகையாக கொடுத்துட்டு ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறது, ஒரு வருடம் அல்லது 2 வருடத்துக்கு வந்து ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து அவுரி செடியை தான் பயிரிடணும் அப்படின்னு வந்து விவசாயிகளை வந்து கட்டாயப்படுத்தியிருக்காங்க. ஒரு விவசாயி இந்த ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொள்ளும் பட்சத்தில் அவர் தனது நிலத்தில் அவுரியை மட்டுமே பயிர் செய்தாக வேண்டும். அவுரிக்கு பண்ணையார் கொடுக்கும் விலையோ சந்தை விலையை விட குறைவாக இருந்தது. சந்தையில் என்ன விலையோ அதை விட குறைவாக தான் கொடுத்துருக்காங்க. இதனால் வந்து விவசாயிகளுக்கு வந்து பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதனால் பல சமயங்களில் தங்கள் நிலங்களுக்கான வரி பாக்கியை கூட, வருட வருடம் கட்டக்கூடிய அந்த வரியை கூட செலுத்த முடியாத நிலைக்கு விவசாயிகள் வந்து தள்ளப்பட்டனர். அதனால் அமைதியான முறையில் வந்து விவசாயிகள் வந்து அதிகாரிகளுக்கு பல மனுக்கள் எழுதியிருக்காங்க. தங்களது வந்து பிரச்சனைகளை வந்து மனுவாக வந்து எழுதி கொடுத்துருக்காங்க. ஆனால் யாருமே அதை செவி சாய்க்கலை. அதுக்கடுத்து 1859-60 மேற்கொள்ளப்பட்ட இந்த இண்டிகோ புரட்சியின் மூலம் விவசாயிகள் பண்ணையார்களை வடக்கு வங்காளத்திலிருந்து வெளியேற்றினர். சரிங்களா, இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த மேற்கு வங்கம், பங்களாதேஷ், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வடக்கு வங்காளம், அங்கேருந்து இந்த பண்ணையார்களை வந்து வெளியேற்றியிருக்காங்க. சரிங்களா, உங்களுக்கு வந்து 2 மார்க் குவெஸ்டினில் இந்த அவுரி கழகம் குறித்து குறிப்பு வரைக அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் வந்து சிம்பிளாக ஒரு 2 பாயிண்ட் எழுதுனா போதும். பெரும்பாலும் ஐரோப்பியர்களுக்கு சொந்தமாக இருந்த நிலங்களில் வந்து இந்திய குத்தகை விவசாயிகள் அவுரியை பயிரிட கட்டாயப்படுத்தப்பட்டனர். ஆனால் அவுரிக்கு பண்ணையார் கொடுக்கும் விலையோ சந்தை விலையை விட குறைவாக இருந்தது. எனவே இண்டிகோ புரட்சியின் மூலம் விவசாயிகள் பண்ணையார்களை வடக்கு வங்காளத்திலிருந்து வெளியேற்றினர். இந்த 2 பாயிண்ட் எழுதுனீங்களாக்கா 2 மார்க் அப்படியே வந்து வாங்கிடலாம். இந்த கேள்வி வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி.
இப்போ இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வந்து உங்களுக்கு இந்த இரண்டு மார்க் இரண்டு மதிப்பெண் விடைகள் எல்லாமே அதில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து போய் பார்த்துக்கலாம், சரிங்களா? அதுக்கு அடுத்து வந்து புதிய பஞ்சங்களும் இந்தியர்கள் ஆங்கிலேயரின் கடல் கடந்த காலனிகளில் குடியேறுதலும், சரிங்களா? அந்த பார்த்தீங்களா, இதில் கியூஆர் கோடு கொடுத்துருக்காங்க. உங்களுடைய மொபைலில் இருக்க ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த தீக்ஷா ஆப்பில் இருந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா இந்த தலைப்பு, இந்த பாடம் சம்மந்தமான மேலும் பல தகவல்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? பஞ்சம் அப்படின்னா தெரியுமில, சாப்பாட்டுக்கே வழி இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நிலை. இந்தியா வந்து மென்மேலும் தொழில் நீக்கம் செய்யப்பட்ட நாடாக மாறியதால் கைவினை தொழில்களில் ஈடுபட்டிருந்த கைவினை தொழிலாளர்கள் வந்து வேலை இழந்தனர். மேலும் நீர்ப்பாசன ஏற்பாடுகள் மராமத்து செய்யப்படாமல் புறக்கணிக்கப்பட்டதாலும் கொடுமையான நிலவரியின் காரணமாகவும் பஞ்சங்கள் மீண்டும் மீண்டும் ஏற்பட்டன. ஒரு தடவை ரெண்டு தடவை கிடையாது, மீண்டும் மீண்டும் ஏற்பட்டன. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. விவசாயிகள் வந்து உணவுப் பொருட்கள் வந்து உற்பத்தி செய்யக்கூடாது, நீங்கள் அவுரி செடியை தான் உற்பத்தி செய்யணும், பயிரிடணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துகிறாங்க. அதுக்கடுத்து இங்கே இருக்கக்கூடிய கைவினை தொழிலாளர்கள் வந்து அதனால் பாதிக்கப்படுறாங்க, விவசாயம் பாதிக்கப்படுது, அதனால் வந்து பஞ்சம் ஏற்படுது. ஆனால் பஞ்சம் காலத்தில் கூட நிலவரி வந்து தள்ளுபடி பண்ணலை. அப்பையும் எப்பயும் வாங்கக்கூடிய நிலவரி வந்து ஆங்கிலேயர்கள் வந்து வாங்குகிறாங்க. இதனால் மேலும் பஞ்சம் ஏற்படுகிறது. ஆங்கிலேயரின் வருகைக்கு முன்னர் இந்திய ஆட்சியாளர்கள் வந்து பஞ்சகாலங்களில் வந்து வரி விலக்களிப்பது, தானியங்களில் விலைகளை முறைப்படுத்துவது, பஞ்சத்தால் பாதிப்புக்குள்ளான பகுதிகளிலிருந்து உணவு தானியங்கள் ஏற்றுமதி செய்யப்படுவதை தடை செய்வது போன்ற நடவடிக்கைகள் மூலம் மக்களின் சிரமங்களை சீர் செய்து துயர் துடைத்தனர், சரியா? இப்போ வந்து கொரோனா காலம், உங்க எல்லாத்துக்குமே தெரியும். கொரோனா அப்படின்றதுனால இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து மக்களுக்கு ரேஷன் கார்டு வச்சுருக்க எல்லாத்துக்கும் வந்து 2000 ரூபா கொடுத்தாங்க. அதுக்கடுத்து வந்து 2000 ரூபா வந்து ஒரு மாதங்களுக்கு கழித்து இன்னொரு 2000 ரூபா வந்து கொடுத்தாங்க. அதுக்கடுத்து வந்து ரேஷன் கடையில் வந்து இலவசமாக 13 பொருட்கள் வந்து இலவசமாக கொடுக்குறாங்க. எதுக்கு? மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடாது, கொரோனா காலம்ன்றதுனால மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்றதுக்காக மக்களாட்சி நடைபெறக்கூடிய நமது நாட்டில் நமது மாநிலத்தில் வந்து இந்த மாதிரி வந்து செய்கிறாங்க. ஆனால் அப்போ இருந்த ஆங்கிலேய கொடுங்கோல் ஆட்சி, பஞ்சம் வந்தால் என்ன வியாதி வந்தால் என்ன, நீ வந்து நிலவரி வந்து கண்டிப்பாக கட்டியே ஆக வேண்டும் அப்படின்னு வந்து ஆங்கிலேயர்கள் வந்து வற்புறுத்தினாங்க, சரிங்களா? இந்த ஆங்கிலேயர்கள் வந்து பஞ்சங்களின் போது தலையிடா கொள்கையை பின்பற்றினர். மற்ற நாளிலெல்லாம் தலையிடுவாங்க, ஆனால் பஞ்சம் வந்துச்சாக்க மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைப்பா, நீ இருந்தாலும் சரி இறந்தாலும் சரி அப்படி வந்து ஆங்கிலேயர்கள் வந்து தலையிடாமல் போயிட்டாங்க. இதன் விளைவாக ஆங்கிலேயருடைய ஆட்சியில் வந்து லட்சக்கணக்கான மக்கள் பட்டினியால் இறந்தனர். இன்றைக்கி இந்தியாவில் பார்த்தா அப்படின்னா பட்டினி சாவு அப்படின்றது வந்து மேக்சிமம் இல்லை, அப்படியே இருந்தாலும் 1-2 விரல் விட்டு எண்ணிடலாம். ஆனால் ஆரம்ப காலத்தில் வந்து மக்கள் வந்து பட்டினி சாப்பாடு இல்லாமல் வந்து லட்சக்கணக்கான பேர் இறந்து போயிருக்காங்க, சரியா? 1770 1900 ஆகிய ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் வந்து பஞ்சத்தின் காரணமாக 25 மில்லியன் மக்கள் உயிரிழந்ததாக மதிப்பிடப்படுகிறது. 25 மில்லியன் மக்கள், அதாவது 2.5 கோடி மக்கள் வந்து 1770 1900 வரைக்கும் சாப்பாடு இல்லாமல் இறந்து போயிருக்காங்க. பாருங்க எந்த அளவுக்கு ஆங்கிலேயரின் ஆட்சி கொடுங்கோல் ஆட்சியாக இருந்திருக்குது. ஏன் நம்ம இந்திய தேசிய தலைவர்கள் எல்லாமே ஆங்கிலேயருடைய ஆட்சிக்கு எதிராக வந்து போராடினாங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறலாம். 1793 தொடங்கி 1900 வரையிலான காலப்பகுதியில் வந்து உலகின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற போர்களில் மரணமடைந்தோரின் எண்ணிக்கை 5 மில்லியனாக இருக்க, பாருங்கள், 1793 1900 வரைக்கும் உலகில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகளில் இருக்கக்கூடிய போர் மூலமாக மரணமடைந்தவங்க மட்டும் 5 மில்லியன், சரியா?
ஆனால் பஞ்சத்தின் காரணமாக இந்தியாவில் மட்டும் 2.5 கோடி பேர் இறந்துருக்காங்க. உலகில் இறந்தவங்களோட இந்தியாவில் மட்டும் இறந்தவங்க வந்து அதிகம். 1891 முதல் 1900 வரையிலான 10 ஆண்டுகளில் பஞ்சத்தினால் மட்டுமே இந்தியாவில் 19 மில்லியன் மக்கள் உயிரிழந்ததாக மெட்ராஸ் டைம்ஸ் பத்திரிகையுடைய ஆசிரியர் வந்து வில்லியம் டிக்பை வந்து குறிப்பிட்டிருக்கார். சரிங்களா, இது வந்து நீங்கள் அடுத்த போட்டித் தேர்வுகள் இந்த மாதிரி எழுதுறதுக்கு வந்து இந்த கேள்விகள்லாம் கேட்பாங்க. மெட்ராஸ் டைம்ஸ் பத்திரிகையின் ஆசிரியர் யார்? வில்லியம் டிக்பை. அல்லது பொறுத்துக, அல்லது சரியான கூற்றை தேர்ந்தெடு, அந்த மாதிரி இதில் வந்து இந்த கேள்வி வந்து கேட்பாங்க. மெட்ராஸ் டைம்ஸ் பத்திரிகையின் ஆசிரியர் வந்து வில்லியம் டிக்பை. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கடுத்து இதில் துயரம் என்ன அப்படின்னா, பட்டினியால் மக்கள் மடிந்து கொண்டிருந்த போது 500,000 டன் கோதுமை வந்து இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. இந்தியாவில் நிறைய பேர் சாப்பாடே இல்லாமல் சாகுறாங்க. அந்த சமயத்தில் இங்கிலாந்துலேருந்து கோதுமை வந்து இந்தியாவிலேருந்து இங்கிலாந்துக்கு அதிகமான கோதுமையை வந்து ஏற்றுமதி செய்கிறாங்க. எடுத்துக்காட்டாக 1866 ஒரிசா பஞ்சத்தின் போது 1.5 மில்லியன் மக்கள் பட்டினிக்கு பலியான நிலையில் ஆங்கிலேயர் வந்து 200 மில்லியன் பவுண்ட் அரிசியை இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய பஞ்சம், பசி, பட்டினி இதெல்லாம் அவங்க யோசிக்கவே கிடையாது. நம்ம மக்கள் நல்லா இருந்தால் போதும், நம்ம மக்கள்ன்றது யார், இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஆங்கிலேயர்கள் நல்லா இருந்தால் போதும் அப்படின்ட்டு இங்கேருந்து அரிசியையும் கோதுமையும் இங்கிலாந்துக்கு வந்து நிறையா ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. இதை வச்சு தான் தாதாபாய் நவ்ரோஜி அப்படின்றவர் இந்தியாவின் வறுமை குறித்த தனது வாழ்நாள் முழுவதுமான ஆய்வை வந்து தொடங்கியிருக்காரு. சரிங்களா, இந்த கேள்வி வந்து உங்களுக்கு ஒரு மதிப்பெண் வினாவில் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா, இந்தியாவின் முதுபெரும் மனிதர் என அழைக்கப்படுபவர் யார்? தாதாபாய் நவ்ரோஜி தான். அதுக்கடுத்து, இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும், பாவர்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா, அதுவும் தாதாபாய் நவ்ரோஜி தான். இது நீங்கள் அடுத்து எழுதக்கூடிய போட்டித் தேர்வுகளுக்கு இது போன்ற கேள்விகள் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. நீங்கள் வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. சரியா, இந்த 1776 1878 காலப்பகுதியில் வந்து தொடர்ந்து 2 ஆண்டுகள் பருவமழை பெய்த்து போனதால் தென்மேற்கு பருவக்காற்று மூலமாக இந்தியாவிற்கு அதிகமான மழை பெய்யுது. அதுக்கடுத்து வடகிழக்கு பருவக்காற்றுனால தமிழகத்துக்கு அதிகமான மழை பொழிகிறது. சரியா, இந்த 2 ஆண்டுகளில் வந்து தொடர்ந்து பருவமழை பெய்த்து போனதுனால மதராஸ் மாகாணத்தில் வந்து பெருமளவுக்கு பஞ்சம் ஏற்பட்டது. மதராஸ் மாகாணம்னா எதுப்பா? நம்ம தமிழ்நாடு. இன்றைக்கி வந்து தமிழ்நாடுன்னு சொல்கிறோம், அன்னைக்கு மதராஸ் மாகாணம். மதராஸ்ன்றது அன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாடு மற்றும் கேரளா, கேரளாவின் ஒரு பகுதி, அதுக்கடுத்து வந்து ஆந்திராவின் ஒரு பகுதி, கர்நாடகாவின் ஒரு பகுதி, இதெல்லாம் சேர்ந்த ஒரு பரந்துபட்ட பகுதி தான் அன்றைய மதராஸ் மாகாணம். அந்த பகுதி ஃபுல்லாக பெருமளவில் பஞ்சம் ஏற்பட்டது. இந்த ஒரிசா பஞ்சத்தின் போது எப்படி ஆங்கிலேயர்கள் வந்து தலையிடா கொள்கையை பின்பற்றினாங்களோ, எந்த உதவியும் செய்யாமல் தலையிடா கொள்கையை பின்பற்றினாங்களோ, அதே மாதிரி தான் மதராஸ் மாகாணத்தில் ஏற்பட்ட பஞ்சத்தின் போதும் இங்கே இருக்கக்கூடிய அரச பிரதிநிதி வைஸ்ராய் லிட்டன் பிரபு வந்து தலையிடா கொள்கையை பின்பற்றியிருக்கார். சரியா, எந்த உதவியும் செய்யலை, ஆனால் வரி மட்டும் கரெக்டாக வாங்கிடுவாங்க. இந்த அளவுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்பட்டதுக்கு காரணம் யார்? ஆங்கிலேயர்கள் தான். ஏன்னா உணவுப் பொருட்கள் விவசாயத்தில் வந்து உணவுப் பொருட்களை வந்து உற்பத்தி செய்ய விடலை. அதுக்கு மாறாக பணப்பயிர்களை தான் அதிகமாக உற்பத்தி செய்ய வச்சாங்க. அவுரி செடி வந்து கண்டிப்பாக பயிரிடணும் அப்படின்னு வற்புறுத்தினாங்க. அதுக்கடுத்து நிலவரியும் அதிகமான அளவுக்கு வசூலித்தாங்க. சரிங்களா, அதுக்கடுத்து இந்த மதராஸ் மாகாணத்தில் வந்து 3.5 மில்லியன் மக்கள், சரியா, ஒரு அதாவது 35 லட்சம் மக்கள் வந்து பஞ்சத்திற்கு பலியானதாக, பஞ்சத்தினால் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து ஒப்பந்த கூலி தொழிலாளர்கள், இந்த ஒப்பந்த கூலி தொழிலாளர்கள் ஆங்கிலேய பேரரசுடைய காலனிகளான ஆங்கிலேய அரசு இந்தியாவில் மட்டும் ஆங்கிலேயர்கள் வந்து ஆட்சி பண்ணலை. இந்தியா மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நாடுகளில் ஆங்கிலேயருடைய ஆட்சி வந்து இருந்தது.
சிலோன், சிலோன்றது ஸ்ரீலங்கா, இன்றைக்கி இருக்கக்கூடிய இலங்கை அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த நாடு. அதுக்கடுத்து மொரிசியஸ், பிஜி தீவு, மலேயா, கரீபியன் தீவுகள், தென்னாப்பிரிக்கா, இந்த பகுதிகளுக்கு எல்லாத்துமே பெருந்தோட்டப்பயிர்களான தோட்டப்பயிர்கள்லாம் என்னென்னன்றதை நீங்கள் 10ஆம் வகுப்புலேயே படிச்சிருப்பீங்க. காப்பி, தேயிலை, இதெல்லாமே தோட்டப்பயிர்கள். காப்பி, தேயிலை, கரும்பு ஆகியன அறிமுகமான போது அந்த தோட்டங்களில் வந்து வேலை செய்கிறதுக்கான அதிகமான தொழிலாளர்கள் வந்து தேவைப்பட்டிருக்காங்க, சரியா? இதுக்காக வந்து 1815 சிலோன் ஆளுநர், இலங்கையுடைய ஆளுநர், மதராஸ் மாகாண ஆளுநருக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதியிருக்கார், கடிதம் வந்து போட்டிருக்கார். இங்கே இருக்கக்கூடிய பெருந்தோட்டத்தில் வந்து வேலை செய்கிறதுக்கு கூலிகளை வந்து நிறைய அனுப்பி வைங்க அப்படின்னு கேட்டிருக்கார். அப்படி கேட்டதுக்கு இங்கே இருக்க மக்கள் வந்து தங்கள் நிலத்தின் மேலே, விவசாயத்தை நிலத்தின் மேலே அதிகமாக பற்று, அதிகமான அன்பு கொண்டிருக்கிறதுனால நீங்கள் என்ன தான் ஊக்கத்தொகை காசு கொடுத்தாலும் அதை வந்து வாங்கிக்கிட்டு வெளியேறுவாங்க அப்படின்லாம் நீங்கள் நினைக்க முடியாது. மக்கள் வந்து அங்கேருந்து அவங்கள வெளியேற்ற முடியாது. இன்றைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கிராமங்களில் ஒரு சிலர் வந்து என்ன தான் கடை வந்தாலும், கஷ்டம் வந்தாலும் தனது நிலத்தை வந்து விற்கவே மாட்டாங்க. என்ன தான் சிரமம் வந்தாலும் அந்த ஊரை விட்டு போக மாட்டாங்க, வெளியூர் போக மாட்டாங்க. ஊரை விட்டு வெளியில் போனால் ஒரு அவமானம், அதாவது வேலை இல்லாமல் வெளியூர் போயிட்டாங்க, பஞ்சத்தினால் வெளியூர் போயிட்டாங்க, கஷ்டத்தினால வெளியூர் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்ட்டு சொந்த ஊரை விட்டு மேக்ஸிமம் யாரும் போக மாட்டாங்க, சரிங்களா? ஆனால் இன்றைக்கி வந்து தொழிலின் காரணமாக, படிப்பின் காரணமாக, வேலை வாய்ப்பின் காரணமாக வெளியில் போகிறாங்க. பெரும்பாலும் பழைய ஆட்கள் வந்து சொந்த நிலத்தவோ, சொந்த வெளியூர் போனாலும் சொந்த ஊரில் இருக்கக்கூடிய அவங்க வீட்டவோ நிலத்தவோ வந்து விற்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி தான் வந்து என்ன தான் காசு கொடுத்தாலும் அவங்க போக மாட்டாங்க. அவங்கள வந்து அந்த மண்ணிலேருந்து வெளியேற்றுறது ரொம்ப கஷ்டங்க அப்படின்னு தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் வந்து திரும்ப லெட்டர் எழுதிட்டார். ஆனால் 1833-1843 இந்த ஆண்டுகளில் வந்து பெரிய பஞ்சம் ஏற்படுது. அந்த சமயத்தில் வேறு வழியே இல்லாமல் அரசாங்கம் வந்து எதுவுமே சொல்லாமல் மக்கள் வந்து வெளியே போக ஆரம்பிச்சிட்டாங்க, சரிங்களா? அரசாங்கத்தின் தூண்டுதல் இல்லாமலேயே மக்கள் புலம்பெயர்ந்து செல்லும் நிலை உருவாகியது. நீங்கள் அந்த ஒரு சினிமா பார்த்துருந்தீங்களாக இந்த ஒப்பந்த கூலி தொழிலாளர்களை அப்படியே தத்ரூபமாக வந்து எடுத்திருப்பாங்க. பரதேசி அப்படின்ற படத்தை எடுத்திருந்தீங்களாக்க, அதுதான் அந்த ஆங்கிலேயர்கள் காலத்தில் எப்படி மக்கள் இங்கே இருக்கக்கூடிய அந்த கூலி தொழிலாளர்கள் கஷ்டப்பட்டாங்க, கொடுமைப்படுத்தப்பட்டாங்க அப்படின்றத மிகவும் தெளிவாக வந்து அந்த பரதேசி அப்படின்ற படத்தில் வந்து காமிச்சிருப்பாங்க. அடுத்து அந்த படத்தை பார்க்கும்போது நம்ம வரலாறு பாடத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒப்பந்த கூலி தொழிலாளர்கள் அவங்களுடைய கஷ்டம் அதை வந்து நீங்கள் உங்களுக்கு கண் முன்னாடி வந்து தெரியும். ஓகே, அதுக்கடுத்து வந்து இலங்கையின் காப்பி தேயிலை தோட்டங்களில் வந்து இந்தியர்கள் வந்து கூலிகளாக வேலை செய்ய சென்றனர். 1843 வந்து பிரிட்டிஷ் இந்தியாவில், பிரிட்டிஷ் இந்தியான்றது நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்தியா, கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பிரிட்டிஷ் இந்தியாவில் வந்து அடிமை முறையை ஒழிச்சிருக்காங்க. ஆங்கிலேயர்கள் வந்து எவ்வளோ நமக்கு கொடுமைப்படுத்தினாலும் ஒரு சில நல்ல காரியங்களும் செஞ்சுருக்காங்க, அதான் அடிமை முறையை வந்து ஒழிச்சிருக்காங்க. இந்த பேரரசின் காலனிகளுக்கு இந்தியாவில், பிரிட்டிஷ் இந்தியாவில் அடிமை முறையை ஒழிச்சிட்டாங்க. ஆனால் இங்கேருந்து ஆங்கிலேயர்களுடைய மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த காலனி நாடுகளுக்கு வந்து ஆள் தேவைப்படுது, கூலி தொழிலாளர்கள் தேவைப்படுது. அவங்கள இங்கேருந்து இந்தியாவிலேருந்து அங்கே அனுப்பிச்சி வச்சுருக்காங்க, சரியா? பேரரசின் காலனிகளுக்கு குடிபெயரும் செயல்பாடுகள் ஊக்கம் பெற்றன. 1837 தமிழ்நாட்டிலிருந்து குடிபெயர்ந்து இலங்கைக்கு காப்பி தோட்டங்களில் வேலை செய்த தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை வந்து சுமார் 10,000 பேர். அங்கே வந்து தொழில் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்பட்டிருக்குது, வேகமான வளர்ச்சி. அதனால் வந்து தொழிலாளர் வந்து தேவை இன்னும் அதிகரிச்சிருக்கு. அதுக்கடுத்து 1846 ஒரு 10 வருஷம் கழித்து, சரியா, 80,000 என மதிப்பிடப்பட்ட தமிழ் தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை 1846 வந்து 10,000 வந்துருச்சு. அதுக்கடுத்து 1855 128,000 ஆனது, சரியா? அந்த மாதிரி தொழிலாளர் எண்ணிக்கை அதிகமானது. இந்த அதிகமான தொழிலாளர்கள் எல்லாமே 1877 ஏற்பட்ட பஞ்சத்தினால் இலங்கையில் வந்து ஏறத்தாழ 380,000 தமிழ் கூலி தொழிலாளர்கள் வந்து இன்னும் அதிகமாக வந்து பணியில் வந்து அமர்த்திருக்காங்க, சரிங்களா? அதுக்கடுத்து இலங்கைக்கு மட்டுமல்லாது ஏனைய ஆங்கிலேய காலனிகளான மொரிசியஸ்,
நீரிணை குடியேற்றங்கள். அதுக்கடுத்து கரீபியன் தீவுகள், டிரினிடாட், ஃபிஜி, தென்னாப்பிரிக்கா போன்ற இடங்களுக்கும் இந்த ஒப்பந்த கூலி தொழிலாளர்களாக குடிபெயர்ந்து செல்ல இந்தியர்களை வந்து விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. வேண்டாம்ப்பா, அங்கே பசி பட்டினியாக இருக்குது, வேறு நாட்டுக்காவது எங்களை நாங்கள் வந்து வேலைக்கு போகிறோம் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்து இந்தியர்கள் வந்து வந்துட்டாங்க. 1843 மொரிசியஸில் வந்து 30,218 ஆண்களும் 4,307 பெண்களும் வந்து குடியேறியதாக அரசே அறிவிச்சிருக்காங்க. அன்றைய பிரிட்டிஷ் அரசாங்கமே அறிவிச்சிருக்காங்க. அந்த நூற்றாண்டுடைய இறுதியில் வந்து 500,000 தொழிலாளர்கள் இந்தியாவிலிருந்து மொரிசியஸ்க்கு வந்து போயிருக்காங்க. எதுக்கு? கூலி தொழிலாளர்களாக, ஒப்பந்த கூலி தொழிலாளர்களாக வந்து அங்கே போயிருக்காங்க. சரியா? ஓகே மாணவர்களே, இந்த பாடத்தை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. இதில் வந்து இப்போ நம்ம நடத்தின பகுதியிலிருந்து தான் உங்களுக்கு வந்து 5 மதிப்பெண் வீணாக வந்து கேட்பாங்க. பிரிட்டிஷ் இந்தியாவில் தேசிய உணர்வு தோன்ற காரணமான சமூக பொருளாதார காரணிகளை ஆய்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. இப்போ 2 மார்க் குவெஸ்டின் அப்படின்னா 2 பாயிண்ட் எழுதினா போதும். 3 மார்க் குவெஸ்டின் அப்படின்னா 3 பாயிண்ட் எழுதினா போதும். அதுக்காக 5 மார்க் குவெஸ்டின் அப்படின்னா 5 பாயிண்ட் எழுதினா போதும் அப்படின்றது கிடையாது. கொஞ்சம் நம்ம வந்து விளக்கமாக எழுதணும். 2 மார்க் குவெஸ்டினுக்கே 4 பாயிண்ட் எழுதுறது தான் நல்லதாக இருக்கும். 3 மார்க் குவெஸ்டின் அப்படின்னா 5 பாயிண்ட் அல்லது 6 பாயிண்ட் எழுதினா தான் நல்லதாக இருக்கும். நல்லா அதிகமான மதிப்பெண் வந்து எடுக்க முடியும். சரிங்களா? இதை வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இதிலிருந்து உங்களுக்கு 5 மதிப்பெண் வீணாக வந்து கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரி, ஓகே மாணவர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களது நண்பர்கள் 12 வகுப்பு வரலாறு குரூப் படிக்கிறவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இதில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் லிங்கில் இருக்கக்கூடிய அந்த வினாவிடைக்கு வந்து நீங்களாக ஆன்சர் பண்ணி பாருங்கள். உங்களுடைய நீங்கள் படித்ததை வந்து நீங்களாக சோதித்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இதில் வந்து கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்கை வந்து பயன்படுத்துங்க. ஓகே, நன்றி மாணவர்களே. இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்து நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் வந்து உங்களுக்கு வந்து வரும். ஓகே, நன்றி.